புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, சுவாமிஜியை சந்திக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மலர்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவா ஆசீர்வாதம். சுவாமிஜி, குலத்தையே காக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய குல தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குல தெய்வத்தின் அருள் எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கால் பெருவிரல் ரேகை வைத்து கணித்து சொல்ல இயலுமா? கண்டிப்பா. அதாவது ரேகை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல் இருந்து எடுக்கக்கூடிய அங்கம்தான் அந்த ரேகை. இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள் கரெக்டா இயங்கிட்டு இருக்கா, ஆக்டிவில் இருக்கா, நட்சத்திரம் பலமா இருக்கா, தெய்வ கடாட்சங்கள் இருக்கான். பேசிக்காக ஒவ்வொரு மனிதர்களுக்கு ரெண்டு விஷயம், ரெண்டு தெய்வ கடாட்சங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று குல தெய்வம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம். இந்த ரெண்டு தெய்வம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அங்கமாகவும் பலமாகவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குல தெய்வத்தினுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கும் அதை நான் பார்த்துனே சொல்லுவேன். குலதெய்வத்துக்கு நீங்கள் சரியாக போகிறது இல்லையான்னு சொல்லுவேன். ஆமாம் சாமி, நான் அங்கே போகிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த குல தெய்வத்தை நம்ம வழிபாடுகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது, இதில் குலதெய்வத்தினுடைய பார்வை இருக்கா அப்படின்னா, அந்த குலதெய்வத்துக்கு போக முடியாமல் தள்ளி போகிறதும் அல்லது பிளான் பண்ணுவாங்க ஆனால் போக முடியாமல் தள்ளி போகும். இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் எப்படி இருக்குது, அந்த பார்வை இருக்கா. எப்பவுமே தெய்வ கடாட்சங்கள்ங்கிறது வந்து நமக்கு அந்த பார்வை கிடைக்கணும். ஒரு சில பேர்த்துக்குலாம் எப்படி ஃபுட்டு நம்ம நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, பட் பாடியில் ஸ்ட்ரென்த் இருக்காது, பாடியே ஒன்றுமே இருக்காது, அப்படியே நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, ஒரு கலை தேவை, ஒரு பிரைட் தேவை, ஒரு அமைப்பு தேவை. இந்த மூணு விஷயங்கள் சரியா இருக்காங்கிற அந்த குலதெய்வத்தினுடைய பார்வை இந்த ரேகையில கரெக்டா துல்லியமா கணிக்க முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. சுவாமிஜி, பொதுவாகவே ஜாதகம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க, பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு வயசு வரைக்கும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பெருவிரல் ரேகை எப்படி சுவாமிஜி? குழந்தையோட காலை பார்த்து இந்த குழந்தையின் எதிர்காலம் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத கணித்து சொல்ல இயலுமா, இல்ல அதுக்கு ஏதாவது வயது வரம்பு இருக்கா? இல்ல, கரெக்ட், வயது வரம்புங்கிறது கிடையாது. எப்பவுமே பிறந்த குழந்தை வந்து 90 days, 90 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேகினுடைய அமைப்பு கோடுகள் வந்து அந்த கால் பெருவரில் வந்து அந்த அமைப்பு சரியாக விழுகாது. 90 நாளுக்கு அப்புறம், 90 டேஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அது பிரைட்டாக தெளிவாக, இப்போ நமக்கெல்லாம் ஒரு பெரியவங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த ரேகை அச்சு சரியாக வரும். அப்போ இதுக்கு வந்து வயது கணக்கு கிடையாது. அந்த 90 நாள் முடியறதுக்கு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரேகை விழுகணும்ல, நம்ம ஸ்டாம்ப் பேட் வச்சு அந்த வச்சு எடுக்கிற போது அந்த எப்படி கை ரேகை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கை ரேகையே தெரியாது. அது மாதிரி அந்த கால் ரேகைங்கிறது வயது வரம்பு கணக்கே இல்லை, யாருக்கு வேணாலும் பார்க்கலாம். இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுக்கு பார்த்துக்கிறது தான் சிறப்பு. இப்போ வந்து ஜாதகத்தில் வந்து அப்பா அம்மா வரும்னு சொல்லுவாங்க. இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அவங்கவுங்களுடைய உடல்லிருந்து எடுக்கக்கூடியது அந்த கால் ரேகை. இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு சரி, பெரியவங்களுக்கு சரி, அவங்கவுங்களுக்கு பார்த்துக்கிற சிறப்பு. அதே போல் 90 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு நம்ம ரேகை எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம், அதுதான் சரியாகவும் இருக்கும். இப்போ ஜாதகம் வந்து அப்பா அம்மாவோட ஜாதகம் வச்சு குழந்தைக்கு பார்க்கலாம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இவங்க ரேகை வச்சு இவங்களுக்கு பார்க்க முடியும் இல்லைங்க? அது குடும்பத்தினுடைய பலம் பலவீனம் வந்துடும். குடும்பத்தினுடைய ஆரோக்கிய ஸ்தானம் சரியாக இருக்கா, இல்லை குடும்பத்தில் யாராவது ஆரோக்கியத்தில் பாதிச்சுட்டு இருக்காங்களா, அல்லது வந்து அடுத்த கட்டத்தில் பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். பட் தனிப்பட்ட மனிதனுடைய ரேகைங்கிறது தனிப்பட்ட மனிதனுடைய பார்த்துக்கிறது தான் சிறப்பு. அப்பாவுக்கு பார்த்து பையனுக்கு சொல்கிறதோ, பையனுக்கு பார்த்து அப்பாவுக்கு சொல்கிறதுங்கிறது வந்து இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்த்துக்கணும். தெளிவான விளக்கம் சொல்லி, தன் கையே தனக்குதவி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கவுங்க ரேகையே அவங்கவுங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சமைச்சி. இப்போ பொதுவாகவே சொல்லுவாங்க, கையில் வந்து பாமஸ்ட்ரி பார்க்குறாங்கனாக்கா ஆண்களுக்கு வந்து இடது கை பார்க்கணும், பெண்களுக்கு வலது கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பெருவிரல் ரேகையிலையும் இந்த இது வந்து அப்ளை ஆகுமா? இல்லை, இது வந்து இந்த கால் ரேகைங்கிறது நான் எடுத்து ரிசர்ச் பண்ணினது. இந்த ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆண்களுக்கும் வலது பெண்களுக்கும் வலது ரைட்டு தான், ஆண்களுக்கு ரைட்டு பெண்களுக்கு ரைட்டு தான் எடுத்தோம். இந்த கைரேகை பார்த்தீங்கன்னா கோடுகளினுடைய அமைப்புகள் மாறும். இப்போ வந்து ஆண்களுக்கு ஒரு விதமான அமைப்புகள், பெண்களுக்கு ஒரு விதமான அமைப்புகள் வரும். அப்போ ரைட்லேயே நாம் பார்க்குற போது அது நிலை மாறுற போதுனால தான் லெஃப்டில் பார்க்கணும் பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த கால் பெருவல் ரேகை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வலது கால் அதாவது ரைட் லெக்னுடைய டோ தான், டோங்கிற அந்த பெருவிரல் ரேகையை தான் வச்சு நம்ம பார்க்க முடியும். அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன்.
ஓகே, கைரேகை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சிலதெல்லாம் வந்து அடுத்த கையிலயும் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்வாங்களே, அப்ப வந்து நெக்ஸ்ட் டூ வச்சு பார்க்க வேண்டாமா? இல்ல, அது கரெக்ட். நீங்க பார்க்க வேண்டாம் வேணுங்கிறது தப்பான கருத்து கிடையாது. இப்போ வந்து ரைட்ல எந்த அளவுக்கு இருக்கோ அதை லெஃப்ட்ல இருக்கும். எப்பவுமே கால் ராகி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோடுகளுடைய அமைப்புகள் ரைட் லெஃப்ட் அப்படின்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% மட்டும் மாறுறக்கு வாய்ப்பு இருக்கு. வலதுகால் ஒரு விதமாகவும் இடதுகால் ஒரு விதமானு 100% மாறுறக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம எடுத்து பார்க்கறதுங்கிறது லெஃப்ட் எடுத்து பார்க்கலாம், பட் பெருவிரல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட்டு தான் பிரதானம். எப்பவுமே ஒரு 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 உந்துதலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடி எடுத்து வைக்கிறதே பார்த்தோம்னா இந்த ரைட்டில் தான் கால் பெருவிரல் தான் எடுத்து வைப்போம். அப்போ அந்த சக்தி முழுக்க வந்து கால் பெருவிரலுங்கிறது எல்லாத்துக்கும். எப்படி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல் பலம் இருக்கா, அதே மாதிரி தான் கை எப்படி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி கால்னாவே லெஃப்ட்டுங்கிறது ரொம்ப இதாக இருக்கும். நம்ம ஏதாவது புஷ் பண்ணணும், தள்ளணும், காலில் உதைக்கணும் அப்படின்னா நம்ம லெஃப்ட்டில் உதைக்க போகிறதில்ல, ரைட்டில் தான் உதைக்கிறோம். அந்த ரைட்டுங்கிறது வந்து அவ்வளோ பெரிய பலம் சார்ந்தது தான் அந்த கால் ரேகை. அந்த பலத்தில் இருக்கக்கூடிய உள்ளே வரக்கூடிய கோடுகள் தான் அவங்களுடைய அமைப்பு, அவங்களுடைய விதி, அவங்களுடைய நிலை. இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருந்தாங்கன்னா சுவாமிஜி? இல்லை, லெஃப்ட் ஹேண்டுங்கிறது வந்து அவங்களுக்கு பிறவியில் வரக்கூடிய அது ஒரு குறைந்தன்னு சொல்லணும். அது லெஃப்ட் ஹேண்ட் இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் இருக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய இதில் வந்து எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட், 100 to 1 or 2 அது வரதே பெரிய விஷயமா இருக்கும், 1000 to 5 வரதே பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அந்த பலம் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம உடம்புல எல்லா சுரபிகளும் சரியாக சுரக்கணும். சில குழந்தைகள்லாம் லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதுவாங்க. அப்போ அவங்களுடைய குறை சார்ந்ததான் அந்த லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்கிறது. அப்போ இது அது குறையாக பெரிய இஷ்யூவை எடுத்துக்க தேவையில்லை. இப்போ நம்ம நிலைகள் தான் நம்ம உடம்புடைய அங்கம். ஒவ்வொரு நிலைகளுக்கும் ஒவ்வொரு அங்கம் இருக்குது, ஒவ்வொரு நிலைகளுக்கும் ஒரு ஒரு செயல்பாடுகள் இருக்குது. அந்த செயல்பாடுகளில் அவங்களுக்கு லெஃப்ட் இயங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம லெஃப்ட் தான் எடுத்து பார்க்கணுமா? அப்படிலாம் கிடையாது, ரைட்லேயே அவங்களுடைய ரேக பலமாக இருக்கும். பயனுள்ள தகவல் பகிர்ந்துட்டீங்க சுவாமிஜி. இப்போ வந்து ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிரக பெயர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து மாறிட்டே இருக்கும். பாமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரேகைகளில் வந்து குட்டி குட்டி சேஞ்சஸ் வரும், மாற்றங்கள், கிளை ரேகைகள் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கால் பெருவிரல் ரேகையிலே இந்த மாதிரியான மாற்றங்கள் வயது ஆக ஆக வருமா? இல்லை, மாற்றங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கைரேகை பார்த்தீங்கன்னா 8 to 9 வருடங்களுக்கு ஒரு கை சட்டை விடுன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து இந்த ஒரு பாம்பு சட்டை விடுதோ அது மாதிரி கை வந்து சட்டை விடுன்னு சொல்லுவாங்க. கை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோடுகள் வந்து ரொம்ப பெரிய ஆணிவேராக இருக்கக்கூடிய சூரிய கோடு, சந்திரன் கோடு, இந்த மாதிரி சில கோடுகள் வந்து மாறாது. உள்ளே நீங்கள் கேட்ட மாதிரி அந்த குட்டி குட்டி கோடுகள் பார்த்தீங்கன்னா அந்த கை சட்டையோட 9 வருஷத்துக்கு ஒருக்க மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து கைரேகை சம்மந்தப்பட்ட விஷயம். கால் ரேகைங்கிறது உள்ளே வரக்கூடிய கோடுகள், அந்த கோடுகள்ங்கிறது வந்து நிர்ணயிக்கப்படுற விஷயம். அதே கோடுகள் பலமாகும், பலவீனமாகும். அந்த பலவீனமாக இருக்கிற போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப உச்சத்தில் இருந்தால் கூட கொண்டு வந்து குப்பைத்தொட்டியில் போட்டுரும். அதான் சொல்லுவாங்க, ஒரு சில பேர்லாம் எடுத்து பார்க்குற போதே இந்த கடந்த ஒரு 3 வருடமாகவே ரொம்ப வீக்காக இருக்கீங்களா, ரொம்ப பலவீனமாக இருக்கீங்களா, உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, அது தொழில் ரீதியாகவும் சரி, இவ்வளோ உச்சத்திலிருந்து பிஸ்னஸில் ரொம்ப டாப்லேருந்து கீழே இறங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம்னாவே அதுக்கு என்ன ஆகும், ஆமாம் சாமி இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோடுகளுடைய பலவீனம் ஆகிற போது அப்போ அவங்களுடைய பலத்தை குறைச்சிக்கிட்டே வந்துடும். இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம எப்பவுமே நவ கிரகங்களை ஆக்டிவேட்டாக வச்சுக்கணும். அப்போது பலத்தை நம்ம எங்கே உருவாக்கணும், தெய்வ வழிபாடுகளை உருவாக்கணும். கோயிலில் போய் நம்ம மணிக்கணக்காக சாமி கும்பிட தேவையில்லை, வீட்டில் கூட ஒரு 10 நிமிஷம் சாமி தரிசனம் பண்ணாவே போதும். அதுதான் இந்த ஜாதக இந்த ரேகையினுடைய பலம், பலவீனம். சுவாமிஜி, ஒரு மனிதருடைய ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அவங்களுடைய கால் பெருவிரல் ரேகையை வச்சு முன்கூட்டியே இவங்களுக்கு வரக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னர் இப்படி தான் இருப்பாங்க, இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே கணித்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முன்னாடியே சொல்ல முடியுங்க. ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து கணித்து சொல்லக்கூடியது, கரெக்டாக இருக்கக்கூடியது, கணித்து சொல்லக்கூடியது தான் இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும். நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருப்பேன், உங்களுடைய அதாவது ஒரு திருமணத்துக்கு வந்து பார்க்குறாங்க ஒரு மனைவி ஸ்தானம் எப்படி அமையும் அப்படின்னா திசைகள் வராது. வடக்கில் அமையும், தெற்கில் அமையும், மேற்கில் அமையும், கிழக்கில் அமையுங்கிற திசைகள் வராது. எப்பவுமே ஒரு திசைங்கிறது வந்து அது நிலை இல்லை. இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கலாம், நம்மளுடைய தொழிலுக்காக, நம்மளுடைய சௌகரியங்களுக்காக, நம்ம குடும்பத்துக்காக வந்து இப்போ சென்னையில் இருக்கிறவங்க தூத்துக்குடி போகலாம், தூத்துக்குடியில் இருக்கிறவங்க இங்கே வரலாம். திசைங்கிறது வந்து நம்ம இருக்கிறதுலேருந்து வடக்கில் அமையும், தெற்கில் அமையுங்கிறது இந்த ரேகையில் வராது. அதே போல் மனைவி ஸ்தானம் எப்படி இருப்பா, அதாவது ஒரு சில ஜாதகங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா ரேகை எல்லாமே பார்த்தோம்னா அமையக்கூடிய காலகட்டங்கள் இப்படி தான் இருக்கும். அந்த அமைஞ்சு லைஃப் இந்த மாதிரி ஜாதகம் தான், இந்த ரேகை தான் பொருந்தும். அந்த பொருந்தினதுக்கப்புறம் லைஃப் இந்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் 6 வருஷம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்தந்த குறைகள் இருக்குங்கிறது தீர்வு என்ன, அதாவது சில கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கிலிருந்து சில பிரச்சனைகள் கொடுக்கறது நிறையா இருக்குது. வந்து ஒரு வாரத்தில் டைவர்ஸ், அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த நேரத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அதுதான் சொன்னாங்க பெரியவங்க 9 பொருத்தங்கள் சரியாக இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த 9 பொருத்தங்கிறது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு நிலைக்கும் அந்தந்த
ஒரு ஆண் ஜாதகம் பலம் குறைஞ்சாலும், அதாவது குருங்கிறத ஆண் ஜாதகம், அந்த பெண் ஜாதக பலப்படுத்தி கொடுக்கறக்காக எப்பவுமே வீட்டில் புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பெண்ணை குறிக்கக்கூடியது புதன். அப்போ இந்த 9 நவகிரகம் மட்டும் இல்லாமல் 9 பொருத்தங்கள் சரியாக இருக்கணும்னு சொன்னது பெரியவங்க அதுக்கு தான். அந்த 9 பொருத்தங்கள் சரியாக இருக்கிற போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் நிலை எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பவுமே ஒரு ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணுறது விசேஷமாக அல்ல. ஏன்னா அது கேள்விகள் வச்சோம்னா நிறைய வச்சுட்டு இருக்கலாம். அப்போ எல்லாருமே ஜாதகம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க நல்லா இல்லையா அப்படின்னு, அதாவது பொருந்திருச்சுன்னா பிரச்சனை கிடையாது, பொருந்தாத பட்சத்துக்கு தான் ஒரு பிரச்சனைகளே. ஒரு வாகனம் நம்ம எடுத்தால் கூட சிலது அடிபட்டதுன்னு நம்ம ஒன்றுமே பேச முடியாது. அடிப்படாமல் இருக்கிறக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்த்துக்கணும். அதுபோல் ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படிலாம் நான் அமைச்சு வழிவகுத்து கொண்டுட்டு போய்க்கிறோம், அந்த வழிகள் இந்த ரேகை மூலிமா எப்படிலாம் கொண்டுட்டு போகணும், ஒரு அமையக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும், அந்த அமைஞ்சதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும். எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது 3 விதமாக பிரிக்கப்படுறது. 20, 40, 60. 20 வரைக்கும் அறியா வயது. 40 20 to 40 கால் ஊன்ற வயது. 40 to 60 வாழ்க்கையில் எந்திரிச்சு நிற்கக்கூடிய வயது. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது, பிரிக்கக்கூடியது. அப்போ 20 அவன் வாழ்க்கையை பற்றியே யோசிக்கவே தேவையில்லை. தேவையே அவன் பட தேவையில்லை. அடுத்தது 20 to 40 அவன் யோசனைகள் சிந்தனைகள் கால் அடி எடுத்து வைக்கக்கூடிய இடம் இது எல்லாமே சரியாக இருக்கணும். 40 to 60 வாழ்க்கையை அடுத்தடுத்த குடும்பத்தை கொண்டுட்டு போகிற பக்குவம் அவனுடைய நிலை சரியாக இருந்தாவே வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான். இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு வாழ்க்கைங்கிறது உங்களை நீங்கள் பலமாக வச்சுக்குங்க, தெளிவாக வச்சுக்கோங்க. ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தீவிரமாக யோசிங்க. உள்ளே கால் வச்சுட்டிங்கன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு உழைங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி தான். கால் பெருவிரல் ரேகை அப்படிங்கிறது வெறும் 1 ரூபாய் காயின் அளவு தானே சிம்பிளாக சொன்னாலும் ஒரு முழு வாழ்க்கையுமே கணித்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்கேன், ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ நாங்கள் வந்து ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதற்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுடைய போன ஜென்மத்தில் பண்ண கர்ம வினை அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. இந்த கர்ம வினையை கால் பெருவிரல் ரேகையை வச்சு எங்களுக்கு இருக்கா இல்லையா தீர்வு இருக்கா அதுவும் இல்லையாங்கிறத சொல்ல முடியுமா? கர்மங்கிறது என்னங்க? நம்ம செய்கிற பாவங்களோ அல்லது நம்மளுடைய முதலாளிகள் செய்த பாவங்களோ அப்படிங்கிறத கர்மன்னு சொல்கிறோம். கிராமத்தில் சொல்லுவாங்க ஒரு விஷயம், அவங்க அப்பா செஞ்ச பாவம் தாத்தா செஞ்ச பாவம் அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் சொல்கிற வார்த்தைகள் இல்லை, பெரியவங்க சொல்கிற வார்த்தைகள் மட்டும் இல்லை, இது எல்லாமே ஒரு வேத வாக்கு தான். அப்பா செஞ்ச பாவனை சும்மா விடுமா, தாத்தா செஞ்ச பாவம் சும்மா விடுமான்னு சொன்ன வாக்குகள் எதுக்காக? குடும்பமே பார்த்தோம்னா தாத்தா காலத்தில் ரொம்ப ஜோராக இருந்திருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கும். அப்பா காலத்தில் அதிலிருந்து ஒரு 40% குறைஞ்சிருக்கும். அப்பா எப்படி கஷ்டப்பட்டுட்டு ஒரு இடத்த பிடிச்சி தக்க வச்சு கொண்டுட்டு போன அளவு கூட பையன் தக்க வச்சு கொண்டுட்டு போக முடியும். இதுதான் வம்சகர்மான்னு சொல்கிறது. நமக்கே தெரியுங்க, நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கிறோம், எப்படிலாம் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பவுமே ஒருத்தருக்கு நான் பார்க்குற விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 5 பேர்த்துக்கு மேலே பார்க்க மாட்டேன். உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதான் அந்த ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது. எப்பவுமே ஒரு ஆன்மீகவாதிகிட்டே ஒரு ஜோதிடர்கிட்டே போய் அவங்கவுங்களை பற்றி நம்ம சொல்லி அதுக்கு தீர்வு எடுக்கிற சரியாக இருக்காது. எப்பவுமே ஒரு கர்மாங்கிறத பொறுத்த வரைக்கும் வம்சத்துலேயும் சரி உடல் ரீதியாக ஏதோ கெட்ட செயல்கள் இருக்கா, எப்பவுமே நெகட்டிவ் மைண்டு நெகட்டிவ் இருக்கிற போது பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஒன்று சேர்ந்துடும். பாசிட்டிவாக வச்சு பாருங்கள், ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை உருவாக்கிங்க மன ரீதியாக, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்யின்னு பாசிட்டிவான மெசேஜ் எங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்க சுவாமிஜி. சுவாமிஜி, பொதுவாகவே பெரியவங்க சொல்லியிருக்காங்க, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு. உடம்ப நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாலே போதும், எதையுமே நம்ம நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவா ஃபேஸ் பண்ண முடியும், சேலஞ்சஸ் கூட ஃபேஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? இப்போ கால் பெருவிரல் ரேகை வச்சு இவங்களுக்கு இந்த வயதுல இந்த உடம்புல இந்த பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த ரேகை பலமாக இருந்தா எங்க உடல் பலமாக இருக்கும், பலவீனமா ரேகை இருக்குன்னா பலப்படுத்த முடியுமா? கரெக்டுங்க. அதுதாங்க பேசிக்காவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது ஜாதகம் தாங்க. ஜாதகம்னா நம்ம கட்டங்களை பார்க்கலாம். 2 விஷயம் தான் பிரதானம் ஒரு வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய சக்தி. 2 ஒன்று ஜாதகம், இன்னொன்று ஜாதகமே பிறந்த நேரம் மாறிச்சுனா மனிதனுடைய வாழ்க்கை டைம் மாறிச்சுனாவே அந்தந்த கட்டங்கள் அங்கங்கே இல்லாமல் மாறி இருக்குங்கிறது ஒரு கணக்கு. அதே போல் இந்த கால் ரேகைங்கிறது ரேகை சம்மந்தப்பட்டது, கை ரேகையாக இருக்கட்டும் கால் ரேகையாக இருக்கட்டும், கால் ரேகை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக தெளிவாக கணிக்க முடியும். ஒரு பாதிப்பு உடல் ரீதியாக வருது அப்படின்னா அந்த கோடுகள்னால் தான் ஆணிவேர்னு சொல்லுவேன். ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆணிவேர். 3 விதமாக பிரிக்கப்படுற மாதிரி 20, 40, 60 பிரிக்கப்படுற மாதிரி உடல் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம், அதே மாதிரி குடும்பஸ்தானம் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி தொழில் ஸ்தானம். இந்த 3 சரியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் உச்சத்துக்கு போயிடுவான். எப்போவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காகவே உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த உடல் ஆரோக்கியங்கிறது வந்து எங்கேருந்து வருது? நீங்கள் நம்ம ஒரு சின்ன லைட்டாக தலைவலினா கூட நம்ம மனநிலை தெளிவாக இருக்காது, ஒரு இரிட்டேட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோமக் அப்செட் ஆச்சுன்னா கூட இரிட்டேட் ஆகும். அல்லது ஒரு கழுத்து வலி ஏதாவது ஒரு பெயின் உடம்புல பாதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சுனாவே சரியாக மனநிலை சரியாக இருக்காது. அது மாதிரி
மனசுக்கும் உடலுக்கும் இவ்வளோ சம்பந்தங்கள் இருக்கிற போது மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம எவ்வளோலாம் பிரைட்டாக வச்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயந்துருவாங்க. ஒரு புதுசாக கார் ஓட்டுறவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே வண்டி முன்னே வரபோது இங்கேயே பிரேக் அடிச்சு நிறுத்திடுறாங்களே, ஒரு சின்ன அச்சம் பயம். அந்த பயம் எந்தெந்த இடத்துல இருக்கணும், சில இடத்துல நம்ம பயந்தே ஆகணும், சில இடத்துல எந்திரிச்சு பலமாக நின்னாகணும். அதுதான் இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம். வர்றக்கு முன்னாடி நம்ம வருமுன் காப்போன்னு சொல்கிற மாதிரி எப்போவுமே நம்ம பலமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஜோதிடங்கிறது அனலைஸ் பண்ணிக்கிற தப்பே இல்லை. ஜோதிடங்கிறது அற்புதமான ஒரு வழிகாட்டி. எல்லா மனிதர்களுக்கும் தெரியும் வண்டியில் ஸ்பீடாக போனால் விழுந்துருவாங்கிறது. இந்த காலகட்டம், இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னு காலத்தை பிரிக்கக்கூடியதான் ஜோதிடம். அது மாதிரி இந்த கால் ரேகையில் வர்றதுக்கு முன்னாடி இந்த உடல் ரீதியாக பாதிப்பு வரலாம், மன ரீதியாக குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரலாங்கிறத தெளிவாக சொல்ல முடியும் அந்த பயருடையர்களால். சமைச்சி பொதுவாக பெரியவங்க சொல்வாங்க, ஏழு தலைமுறையும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாக்க முன்னோர்களின் வந்து பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்க அடி மேலே அடி விழுந்துட்டே இருக்கும் சுவாமிஜி. காரணம் என்னன்னாக்க முன்னோர்களின் சாபம்னு சொல்லுவாங்க. இதை முன்கூட்டியே நாங்கள் கால் பெருவிரல் ரேகை வச்சு கணித்து சொல்ல இயலுமா? அதாவது இருக்கிறதா நம்ம தெரியப்படுத்துகிறோம், இருக்கா இல்லையா அதுதான் நம்மளுடைய கேள்வி. எப்பவுமே பேசிக்காக ஒரு விஷயங்கள் வந்து மூதாதிரிகளிலிருந்து வரக்கூடிய பாவங்கள்னு சொல்கிறோம், இன்னொன்று வம்சத்தில் வரக்கூடிய பாவம்னு சொல்கிறோம், வம்சத்தில் வரக்கூடிய பித்ரு தோஷம்னு சொல்கிறோம், வம்சத்தில் வரக்கூடிய கர்ம வினைன்னு சொல்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி நம்மளை தக்காத்துக்கிறோங்கிறத ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எந்த ஒரு ஜோதிடமாக இருக்கட்டும், அது ஜாதகமாக இருக்கட்டும், ரேகையாக இருக்கட்டும், எப்பவுமே நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப ரொம்ப முக்கியமாக, ரொம்ப இன்வால்வ் ஆகி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் பெரியவங்க சொன்னாங்க, எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாலும் ஃபஸ்ட்டு மொட்டை அந்த போடுற மொட்டை குலதெய்வத்துக்கு முடி காணிக்க கொடுத்துருங்க. ஏன் முடி காணிக்க கொடுக்க சொன்னாங்க, ஐதீகப்படி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைய நம்ம அந்த குலதெய்வத்துக்கு சரணாகதி ஆக்கிறோம், அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கைங்கிறது ஒரு முடி காணிக்க கொடுக்குறோம். அந்த முடி காணிக்க கொடுக்குற போது பார்த்திங்கன்னா அது அந்த குழந்தை வந்து நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை தத்து எடுத்துக்கிறோங்கிறத ஐதீகப்படி கணக்குப்படி. அப்போ நம்ம அதை கண்டிப்பாக குலதெய்வத்துடைய வழிபாடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று, அடுத்தது வம்சத்தினுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும், இன்ச்சு கூட நிவர முடியாது, ஒரு இன்ச்சு கூட நிவர முடியாமல் இருப்பாங்க. கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கோடிக்கணக்கில் லாஸ் ஆகிடும். ஏதோ ஒரு நேரம் ஒரு பலம் ஒரு ஆணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வருவோம், அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் மேலே டாப்பில் கொண்டு போகும். அந்த வீட்டில் அந்த தாய் நினைப்பான், அப்படா ஏதோ நம்ம கணவர் தான் ஜெயிக்க முடியல, பையன் ஜெயிச்சிட்ருக்கான்னு நினைப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு இடி விழுந்த மாதிரி அடி விழுந்துடும். அடி விழுக்கிற போது என்னாகும் அப்படின்னா அப்படியே சரிஞ்சு போயிடும். அப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகம் அந்தளவுக்கு பலமாக இருந்துச்சு, அப்போ தூக்கி மேலே கொண்டுட்டு போச்சு. அதுதான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறது, அந்த ஒன்பது பொருத்தங்கள் சரியாக இருக்கணும்னு சொல்கிறது. எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வம்சத்தை சரி செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வம்சத்தினுடைய கர்மா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு எப்பவுமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நல்லா இருக்காது. வெளித்தோட்டத்துக்கு எல்லாம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். சொல்லுவாங்க, சும்மா வெள்ளை சுள்ளையமாக இருக்கான், ரொம்ப டிப்டாப்பாக இருக்கான், அவனுக்கு என்னப்பா குறை, உனக்கு என்னப்பா நீ மவராசின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள் அடிக்கடி பெரியவங்க சொல்கிற வார்த்தை. ஆனால் நம்ம மவராசியே இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களை தான், சரியா சரியில்லையா நம்ம குழப்பத்தில் இருக்கிறோமா. சில பேர்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முகத்தில் காமிச்சிக்க மாட்டாங்க, அந்த உள்ள வழியை உள்ளே வச்சுக்குவாங்க. அது ஒரு விதத்தில் டேஞ்சர் தான். அதாவது நல்ல நட்புகிட்ட நம்ம கொட்டி தீத்துறோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முகத்தில் எப்போவுமே பிரைட்டை காமிங்க, அந்த பிரைட்டுங்கிறது பலத்தை வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பலமாக வச்சுக்கணும், பிரைட்டை வச்சுக்கணும், தேஜஸாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை வழிபாடுகள். அந்த வழிபாடுகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும். வம்சங்கிறது கர்மாங்கிறது தயவுசெய்து கிளியர் பண்ணிக்கிறது பரிகாரமாக, கோயிலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணிட்டிங்கன்னா பெரிய மாற்றங்கள் வம்சம் அபிவிருத்தி ஆகும். அதுதான் பைரவருடைய அருளால் அதை நான் தெளிவாக தெரியப்படுத்திட்டுருக்கேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. இந்த அழகை கொடுப்பது வழிபாடுகள் மட்டுமேனு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு நீங்க துவங்கியதுதான் அதி அற்புதமான பைரவா ஃபவுண்டேஷன் அண்ட் பைரவா ஹெல்த் கேர். அதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி. பைரவா ஹெல்த் கேர் தான் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் பைரவா ஃபவுண்டேஷனுக்கு கீழே வரக்கூடிய பைரவா ஹெல்த் கேர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் இந்த மாதிரி 2004 ஆரம்பிச்சது. இப்போ கடந்த 17-18 வருடங்களாக ரொம்ப அற்புதம் இயங்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னேன், மக்கள்கிட்ட இருந்து வரத மக்களுக்கே போகணும்னு நினச்சேன். அந்த மக்கள்கிட்டருந்து வரது மக்களுக்கே போகணும் அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டு இது மாதிரி வந்து பைரவா ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பிச்சு, ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் கிட்னியுமே கையில் எடுத்து அது மாதிரி சுகர் எல்லாத்துக்கும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். இந்த ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டாக்டர்ஸ் இருக்காங்க, ரொம்ப அற்புதமான ரொம்ப கைராசியான டாக்டர்ஸு வந்து டாக்டர் பார்க்குறாங்க. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதாவில் கொடுத்துட்ருக்கேன்.
பல வருடங்களாகவே கொடுத்துட்ருக்கேன். இந்த பல வருடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் டெய்லி வந்து சந்திக்கிறாங்கன்னா எல்லாமே அந்த பயருடைய அருள் தான். நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மிக கொடிய நோய் கேன்சர். அந்த கேன்சருங்கிற நோயை ரொம்ப டெட் கண்டிஷனில் வர்றாங்க. டாக்டர் சொல்கிற விஷயம் இன்னொரு 6 மாதம் இருப்பாங்க, 3 மாதம் இருப்பாங்க. அட்லீஸ்ட் என்னால் ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ தள்ளி போட முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கையும் அந்த பயருடைய அருளும். டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இன்றைக்கி பலாயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் நல்லா இருக்காங்கிற போது எனக்கு ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதே போல் பைரவா எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறது வெப்சைட்டை பாருங்கள், www.bairavafoundation.org. அடுத்தது பார்த்தீங்கன்னா bairavahealthcare.com வெப்சைட்டை பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பணிகள் பைரவா ஃபவுண்டேஷன் மூலிமா நடந்துட்டுருக்குங்கிறது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறக்கு உங்களுடைய ஆதரவுகள் தான். சமஜி, நீங்க ரொம்ப சிம்பிளா கடுகளவு பணிகள்னு சொல்லிட்டீங்க, ஆனா மடு அளவு அங்க நீங்க அற்புதமான பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்க எல்லாருக்குமே உங்களுடைய வெப்சைட் பார்க்கும் போதே புரியுது சமஜி. அதற்கு முதற்கண் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சமஜி. அடுத்ததாக நம்ம பேச வேண்டியது 33 அடி உயர பிரம்மாண்டமான பைரவர் திருக்கோவில் திருவுருவ சிலை, ஏசியாஸ் பிகஸ்ட் டெம்பிள், அதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி. ஏசியா பிக்கெஸ்ட் பைரவ டெம்பிள்னு ஒரு பேர் வந்ததுக்கு வரதுக்கு வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் வேலை முடியல, ஒரு 60-70% முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது ஏசியா அப்படிங்கிறத விட நான் தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு, நம்ம தமிழ் மண்ணில் பிறந்தோம், நான் ஈரோட்டு மண்ணில் பிறந்தேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு அங்கே அடையாளமாக விளங்கக்கூடியதாக, தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பைரவ கோயில் அமைஞ்சிட்ருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பெருமைங்கிறது ஒரு 60% வேலை முடிஞ்சிருக்கு. 33 feet ஸ்டாச்சு, அதாவது பைரவ ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அதில் எல்லா விளக்கங்கள் இருக்குது. சுவர்ண பைரவ பீடங்கிற வெப்சைட்டை பார்த்தாலும் இருக்கும். இந்த பைரவா ஃபவுண்டேஷனுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்களை இயங்கிட்டு இருக்கு. அதில் கோயிலும் ஒன்று. அந்த கோயிலுங்கிறது 60% வேலை முடிஞ்சுங்கிறது இதில் ஒரு ஹைலைட்டு. ரொம்ப பிரமிப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரமிப்புன்னு நான் சொல்கிறத விட அது கொடுக்கணும்னு நினச்சேன், பண்ணணும்னு நினச்சேன், பிள்ளையார் சொல்லி போட்டோம். இன்றைக்கி கடந்த ஒரு 6-7 வருஷமாக ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளோட ரொம்ப பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே ஆதரவு மக்கள் உங்களால் தான் சொல்லணும். 33 feet பிறந்த மேனியில் பைரவ கால பைரவ ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 feet 33 அடியில் பைரவ ஸ்டாச்சு சிலையாக வச்சுருக்கேன். ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுத்துட்டு 125 அடி நீள மண்டபம், ரொம்ப பிரம்மாண்டமான மண்டபம். கர்ப்பகரமே மூலவரே பார்த்தீங்கன்னா பிரம்மி டைப்பில் மேலே ஒரே ஒரு தாமரையில் வச்சு வடிவமைச்சு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அதெல்லாமே அவுட்லைன் வேலை எல்லாமே முடிஞ்சு, பில்டிங் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த சிற்ப வேலைகளில் வந்து அதே மாதிரி சுற்றி பிரகாரத்தை சுற்றி மேலே பார்த்தீங்கன்னா 64 பைரவர் வந்துடுறாங்க. கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு பைரவர் அப்படின்னா இது ஒரு பிரதிஷ்டி பெற்ற ஸ்தலமாக அமையும் நம்புகிறேன், நம்பிக்கையோடு செயல்பட்டு இருக்கேன். ராமருக்கு உதவிய அணில் மாதிரி நாங்களும் இதில் இணைந்துக்கணும்னா என்ன சுவாமிஜி பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இதில் ஃபோன் நம்பருக்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கலங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். எப்பவுமே ஒரு கோயிலுக்கு பண்ணுறங்கிறது வந்து ஒரு பெரிய புண்ணியம். அந்த கோயிலுக்கு பண்ணுற புண்ணியங்கிறத வந்து காலகாலத்துக்கு நாம் போய் சேர்ந்துருவோம், அந்த கோயில் நிற்கும். அதுதான் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இப்படி கையெடுத்து கும்பிட்ற போது அது ஒரு காற்றளவு கடுகளவு அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். கண்டிப்பாக எப்பவுமே வயிற்று நிர்ணயிக்கிற அன்னதானத்துலேயும் மிகப்பெரிய தானம் வந்து வயிற்று நிர்ணயிக்கிறது, சாதம் கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்கறது, அது மாதிரி இதை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம், பாக்கியம் அப்படின்னு சொல்லணும் சுவாமிஜி. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷன பைரவாய நமக. வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவா புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.